Sri Parasakthi Vidyalaya CBSE Class 10 Standard Subject Physics. Good morning students, நம்ம 10th physics பார்க்க போறோம். அதுல convex lens க்கு நம்ம image formation பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அதுல 6th பார்க்க போறோம். When the object is placed between F1 and O. F1 க்கு O க்கு சென்டர் O ங்கும் தெரியும் ஏற்கனவே ஆப்டிக்கல் சென்டர்னு F1 க்கு ஃபோக்கஸ் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் இந்த ரெண்டுக்கும் சென்டரில் ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தால் அது இமேஜ் எங்கே கிடைக்கும்னு பார்க்க போகிறோம். அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கான்வெக்ஸ் லென்ஸ் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் த ஹியூமன் ஐ. நம்ம கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து ஹியூமன் ஐக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதோடய ஷேப்பை பாருங்க, நம்ம ஹியூமன் ஐ மாதிரியே இருக்கும். இந்த கான்செப்ட் நான் திரும்ப சொல்கிறேன். என்ன விஷயம்? இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் வந்து உங்கள் புக் எடுத்து நியர்பை ஐ, நம்ம ஹியூமன் ஐ பக்கத்தில் கொஞ்சம் புக்கு வச்சோன்னா கண்டிப்பாக நம்ம என்ன செய்ய முடியாது, ரீட் பண்ண முடியாது. ஏன்னா அதில் உள்ள வேர்ட்ஸ் எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ என்ன ஆகுதுன்னா, அந்த அந்த ஆப்ஜெக்ட் நம்ம எங்கே வச்சுருக்கோன்னா அந்த லென்ஸுக்கு, கான்வெக்ஸ் லென்ஸுக்கு நியர்பையாக இருக்குது. ஸோ நியர்பை இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படிங்கிறப்போ அதோடய இமேஜ் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது. என்ன ஆகும், நம்ம இதுவரைக்கும் என்ன படிச்சிருக்கோம், கான்வெக்ஸ் லென்ஸ்னாலே நமக்கு வரக்கூடிய ரேஸை கன்வெர்ஜ் ஆகும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இங்கே என்ன படிக்க பாருங்க, த டூ ரேஸ் ஆஃப்டர் ரிஃப்ராக்டிங் ஃப்ரம் தி கான்வெக்ஸ் லென்ஸ் டைவர்ஜின்னு போட்டிருக்கேன். ஏன்னா இதுக்கு டைவெர்ட் ஆகுது. ஏன் நம்ம இது வரைக்கும் நம்ம கான்வெக்ஸ் லென்ஸ் கன்வெர்ஜ் ஆகுன்னு தானே பார்த்தோம். இப்போ என்ன நம்ம புதுசாக டைவர்ஜ் ஆகுன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப நியராக வைக்கிறப்போ, அதாவது லென்ஸுக்கு பக்கத்தில் நம்ம அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு, எப்படி நம்ம ஐக்கு பக்கத்தில் புக் இருக்கிறப்போ அந்த வேர்ட்ஸ் நம்ம ரீட் பண்ண முடியாதோ, அதே மாதிரி லென்ஸு பக்கத்தில் ஆப்ஜெக்ட் இருக்கிறப்போ கண்டிப்பாக அதோடய இமேஜ்லேருந்து அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து வரக்கூடிய ரேஸ் என்னாகும், டைவர்ட் ஆகும். ஸோ என்ன செய்ய, அது கன்வெர்ஜ் ஆகாது. கன்வெர்ஜ் ஆனால் மட்டும்தான் நம்மளால் என்ன செய்ய முடியும், அந்த இமேஜை பார்க்க முடியும். ஸோ நம்ம கன்வெர்ஜ் ஆகாமல் டைவர்ஜனாக அப்படி போயிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் கரெக்டாக எல்லாத்தையும் நோட் த ட்ராயிங். அந்த ட்ராயிங்கை பாருங்கள், அந்த ஏபி அப்படிங்கிறது நான் ஆப்ஜெக்ட் சொல்லியிருக்கேன். அதுலேருந்து வரக்கூடிய அந்த ரேஸ் இருந்துட்டு அந்த லென்ஸில் பட்டு ஆக்சமிக்க செய்யுது, F2 வழியாக போகுது. இன்னொன்று வந்து நமக்கு ஆப்டிக் சென்டர் வழியாக என்ன செய்யுது, இன்னொரு ரேஸ் பாஸ் ஆகுது. இந்த ரெண்டு ரேஸும் நம்ம அதோடய பேக் சைடு நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா A'B'ங்கிற ஒரு இமேஜ் கிடைக்குது. அந்த இமேஜ் எப்படி இருக்குது, விர்ச்சுவல் இமேஜாக கிடைக்குது. எங்கே கிடைக்குது, சேம் சைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் அண்ட் பிஹைண்ட் இட், ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி சேம் சைடில் கிடைக்குது. இது வரைக்கும் நம்ம பார்த்த 5 எக்ஸ்பெரிமெண்ட்டும் எப்படி இருந்தது அப்படின்னா, இந்த சைடு மாதிரி லென்ஸுக்கு இந்த சைடு நம்ம வந்து ஆப்ஜெக்ட் வச்சோன்னா அதுக்கு ஆப்போசிட் சைடில் இமேஜ் கிடைச்சா இது மட்டும் சேம் சைடில் இமேஜ் கிடைக்கும். அப்படி சேம் சைடில் இமேஜ் கிடைக்கிறப்போ அது இமேஜ் எப்படி இருக்குன்னா விர்ச்சுவல் அண்ட் எரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் சைஸை பாருங்கள், மேக்னிஃபைடு, அதாவது ஆப்ஜெக்ட் சைஸை விட இமேஜ் சைஸ் ரொம்ப பெருசாக இருக்காது, மேக்னிஃபைடு ஆகும். எப்போ மாதிரி டேஸ்டஸாக போட்டால் அது விர்ச்சுவல்னு அர்த்தம். ஸோ இமேஜிங்கிறப்போ ஆன் த சேம் சைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அதோட நேச்சர் வந்து விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட், சைஸ் வந்து மேக்னிஃபைடு. திரும்பச்சோட த டூ ரேஸ் ஆஃப்டர் ரிஃப்ராக்டிங் ஃப்ரம் த கான்வெக்ஸ் லென்ஸ் டைவர்ஜ் வென் எக்ஸ்டெண்டட், தீஸ் ரேஸ் சீம் டு பி இன்டர்செக்டிங் ஆன் த சேம் சைட் ஆஸ் த ஆப்ஜெக்ட் அண்ட் பிஹைண்ட் இட். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட். அதாவது எப்படி வந்து நம்ம ஹியூமன் ஐக்கு பக்கத்தில் ஒரு புக்கோ அதாவது ஒரு பேப்பரோ வச்சு நம்ம ரீட் பண்ண முடியாதோ, அதே மாதிரி ஒரு லென்ஸு பக்கத்தில் கொண்டு நம்ம ஆப்ஜெக்டை வச்சோம், ரொம்ப நியரான ஆப்ஜெக்ட் வச்சோன்னா அதோடய இமேஜை நம்மளால் பார்க்க முடியாது. இதுதான் இந்த கான்செப்ட். ஓகேவா, இது கான்செப்டே இதுதான். இது வந்து ஜஸ்ட்டு நம்ம எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம்னா, நம்ம வந்து ப்ரொடெக்டர்ஸ்க்கு இந்த கான்வெக்ஸ் லென்ஸை யூஸ் பண்ணுவோம், கண்ணாடி யூஸ் பண்ணுவோம்ல, நம்ம கண்ணில் போடுற கண்ணாடிக்கு நம்ம இந்த கான்வெக்ஸ் லென்ஸை யூஸ் பண்ணுவோம். எதுக்கு அந்த லென்ஸ் யூஸ் பண்ணால், ஹைபர்மெட்ரோபியா அப்படிங்கிற ஒரு டிஃபெக்ட் நமக்கு இருந்துச்சுன்னா அந்த டிஃபெக்டை கரெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து உங்களுக்கு இந்த ஹைபர்மெட்ரோபியாங்கிறது உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் லெசனில் டீட்டெயிலாக இருக்கும். ஓகேவா, இதுதான் நம்ம வந்து இந்த லெசன் பார்க்க போகிறோம், இந்த 6th இமேஜ் ஃபார்மேஷன் பை கான்வெக்ஸ் லென்ஸ். நம்ம நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸை பார்க்க போகிறோம். யூஸ் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ்னா ஃபஸ்ட்டு சர்ச் லைட்டு அண்டு ஸ்பாட் லைட்டு. சர்ச் லைட் அண்ட் ஸ்பாட் லைட் நமக்கு தெரியும், எந்த ஒன்றையும் நம்ம சர்ச் பண்ணுறதுக்கோ அல்லது அதோட ஸ்பாட் லைட் பண்ணுறதுக்கோ நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து டேட்டிஸ் அண்ட் டு ஸ்டடி த பயாலாஜிக்கல் ஃபெசிமன் சச் அஸ் பார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளவர். ஃப்ளவரோட ஸ்பெசிமனை நம்ம வந்து நம்ம பயாலஜிக்கலாக அந்த ஸ்பெசிமனை செக் பண்ணுறதுக்கு நம்ம நினைச்சுவோம், யூஸ் பண்ணுவோம். அப்புறம் பாருங்கள் நம்ம மைக்ரோஸ்கோப், அப்புறம் ஃபோட்டோகிராஃபி கேமரா எல்லாத்தையுமே நம்ம நினைச்சுவோம் கான்வெக்ஸ் லென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்பெக்டக்கல் டு கரெக்டு ஹைப்பர்மெட்ரோபியா. ஹைப்பர்மெட்ரோபியானா தெரியும், லாங் சைட்னஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த கிட்டப்பார்வை தூரப்பார்வைன்னு சொல்லுவாங்களே, இதுக்கு நம்ம இந்த ஸ்பெக்டக்கல்ஸ்க்கு அதுக்கு என்ன சொல்லுவோம், அந்த ஹைப்பர்மெட்ரோபியாங்கிற அந்த அது வந்து ஒன் ஆஃப் தி ஒரு ஐயில் ஏற்படக்கூடிய ஒரு நோய், சரியா? அதாவது லாங் சைட்னஸ், அது ரொம்ப தூரத்து பார்வைன்னு சொல்லுவாங்களோ அதே மாதிரி, அதுக்கு நம்ம நினைச்சுவோம் ஸ்பெக்டக்கல், அதாவது கண்ணாடியாக நினைச்சுவோம் அந்த கான்வெக்ஸ் லென்ஸை யூஸ் பண்ணுவோம். இது யூஸ் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கான்கேவ் லென்ஸோட இமேஜ் ஃபார்மேஷன். இப்போ கான்வெக்ஸ் லென்ஸ் சிக்ஸ் பார்த்து இப்போ கான்கேவ் லென்ஸோட இமேஜ் ஃபார்மேஷன். வென் த ஆப்ஜெக்ட் இஸ் இன்ஃபினிட்டோ, அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டோ இருந்தால் கான்கேவ் லென்ஸ் எப்படி இருக்குது? கான்கேவ் லென்ஸ் பாருங்கள், எஃப் ஒன் போட்டிருக்கேன், எஃப் டூ போட்டிருக்கேன், ஓங்கிறது அது ஆப்டிக்ஸ் சென்டர். என்ன செஞ்சு பாருங்க, நம்ம பேரலல் ரேஸ் வரப்போ என்ன செய்யும், கான்கேவ் லென்ஸ் ஆக்டிவாக சொல்லிக்கிறப்ப டைவர்ஜன் ஆகணும். ஸோ டைவர்ஜன் ஆகிட்டு திரும்ப அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு எஃப் டூவில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கொண்டு வந்திருக்கோம் இமேஜை. வென் தீஸ் பேரலல் ரேஸ் ஃபால்ஸ் அந்த கான்கேவ் லென்ஸ், தென் தே அப்பியர் டு பி இன்டர்செட்டிங் அட் ஃபோக்கஸ் எஃப் டூ. என்ன ஃப்ரெண்ட்ஸ் அதோட இன்டர்செட்டிங் எனக்கு எங்கே பண்ணிக்கோ, எஃப் டூவில் இன்டர்செட் பண்ணிக்கோ. இமேஜ் வந்து அட் ஃபோக்கஸில் கிடைக்கும். எஃப் டூவில் எப்படி இருக்கும், விர்ச்சுவல் அண்ட் எரெக்டாக கிடைக்கும். ஹைலி டிமினிஷ் பாயிண்ட் சைஸ் ஆஃப் த இமேஜ் நமக்கு கிடைக்கும். ஸோ கான்கேவ் லென்ஸை பொறுத்துக்கு ரெண்டு இமேஜ் ஃபார்மேஷனாக, ஒன்று வந்து இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி கொடுக்குறப்ப என்னாகும், எஃப் டூவில் வந்து அதை ஃபோக்கஸ் இருக்கும், அது எப்படி இருக்கும், விர்ச்சுவல் அண்ட் எரெக்டாக இருக்கும். சேம் சைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ இமேஜ் எங்கே கிடைக்கும்னா, எந்த சைடு ஆப்ஜெக்ட் இருக்கோ அதே சைடு தான் இமேஜ் கிடைக்கும். எப்போவுமே கான்கேவ் லென்ஸ் எந்த சைடு ஆப்ஜெக்ட் இருக்கோ அதே சைடில் வந்து லென்ஸில் இமேஜ் கிடைச்சா கண்டிப்பாக விர்ச்சுவல் அண்ட் டைரெக்டாக தான் கிடைக்கும். ஸோ இந்த நேச்சர் விர்ச்சுவல் டைரெக்டாக கிடைக்கும். சைஸ் வந்து ஹைலி டிமினிஷாக இருக்கும். அட் ஃபோக்கஸ் வந்து எஃப் டூவில் நமக்கு என்ன நமக்கு ஃபோக்கஸ் ஆகும். சி இமேஜ் ஃபார்மேஷன். அடுத்து வென் த ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ் அட் ஏ ஃபைனைட் டிஸ்டன்ஸ். ஃபைனைட் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா, அதே மாதிரி தான், அதாவது இன்ஃபினிட்டிவுக்கும் ஆப்டிக் சென்டருக்கும் ப்ளே இன் பிட்வீனில் எந்த பிளேஸில் ஆப்ஜெக்ட் வச்சாலும் சரி, அந்த இமேஜ் எங்கே கிடைக்கும்னா எஃப் டூக்கும் ஆப்டிக் சென்டருக்கும் சென்டரில் இருக்கும். எஃப் டூக்கும் ஆப்டிக் சென்டருக்கும் சென்டரில் இமேஜ் கிடைக்கும். ஒன் ரே பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ் அண்ட் த அதர் ரே பாசிங் த்ரூ த ஆப்டிக் சென்டர் ஆஃப் த லென்ஸு. இப்போ போய் பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக போகக்கூடிய லென்ஸ் என்ன செய்யும், ஃபோக்கஸ் வழியே நம்மளுக்கு டைவர்ஜ் ஆகும், அதாவது ஃபோக்கஸ் வழியே ரிஃபெக்ட் ஆகும். அப்போ ஃபஸ்ட்டே பாருங்கள், ஏபிலேருந்து பிலேருந்து ஒரு ஏ போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நினச்சது வந்து நமக்கு வந்து கான்கேவ் லென்ஸ் தான் டைவர்ஜ் ஆகும். டைவர்ஜ் ஆகிறப்ப நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுப்போம், எஃப் டூ வழியாக நினச்சது அது பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பிலேருந்து வரக்கூடிய ரே நினச்சது ஆப்டிக் சென்டர் வழியாக பாஸ் ஆகுது. ரெண்டும் எங்கே இன்டர்செட் ஆகுதுன்னா எஃப் டூக்கும் ஆப்டிக் சென்டருக்கும் பிட்வீனில் இன்டர்செட் ஆகுது, ஏ டேஷ் பி டேஷ்னு இன்டர்செட் ஆகுது. இது ஒன்றே பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ் அண்ட் த அதர் ரே பாசிங் த்ரூ த ஆப்டிக் சென்டர் ஆஃப் த லென்ஸ். தீஸ் டூ ரேஸ் அப்பியர் டு பி இன்டர்செட்டிங் பிட்வீன் ஓ அண்டு எஃப் டூ. ஸோ இமேஜ் வந்து பிட்வீன் எஃப் டூ அண்டு ஓ. நேச்சர் வந்து விர்ச்சுவல் அண்ட் டைரக்ட். சைஸ் பாருங்கள், ஸ்மாலர் தென் த சைஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். இமேஜர் சைஸ் எப்படி இருக்கும், ஆப்ஜெக்ட் சைஸை விட ஸ்மாலராக இருக்கும். ஸோ ஸ்மாலர் தென் த சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இதுதான் நமக்கு கான்கேவ் லென்ஸில் பார்க்கக்கூடிய இமேஜ் ஃபார்மேஷன். கான்கேவ் லென்ஸில் மொத்தம் ரெண்டு இமேஜ் ஃபார்மேஷன் தான், ரெண்டுமே நமக்கு விர்ச்சுவல் அண்ட் டைரக்டாக தான் கிடைக்கும். ஒன்று வந்து டிமினிஷாக இருக்கும், ஒன்று வந்து ஸ்மாலர் தென் த சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்டாக இருக்கும். ரெண்டுமே உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, அதாவது ஒன்று வந்து நமக்கு விர்ச்சுவலாக, ஒன்று வந்து நமக்கு என்னாகும்னா எஃப் டூவில் பாயிண்ட் சைஸில் கிடைக்கும், எஃப் டூவில் கிடைக்கும். இன்னொன்று வந்து இது எஃப் டூக்கும் ஆப்டிக் சென்டருக்கும் இன்பிட்டிவெனில் இருக்கும். இந்த ரெண்டு ரேஸ் தான் நமக்கு எனது இமேஜ் ஃபார்மேஷன் ஆஃப் தி கான்கேவ் லென்ஸ். நெக்ஸ்ட் யூஸ் ஆஃப் கான்கேவ் லென்ஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் கான்கேவ் லென்ஸ் யூசஸ் பார்த்துருக்கோம். ஸ்பெக்டக்கல்ஸ் ஃபார் த கரெக்ஷன் ஆஃப் மயோபியா. நம்ம வந்து அதில் பார்த்தா கான்கேவில் ஹைப்பர்மெட்ரோபியா பார்த்து இது மயோபியா. ஸோ கிட்ட பார்வைன்னு சொல்லுவாங்க, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒய்டு ஆங்கிள் ஸ்பை ஹோல் இன்டோர். இந்த நம்ம வந்து சொல்லிட்டோம்னா டோரில் வெளியே அனுப்பிச்சுவாங்க, ஒரு சின்ன கண்ணாடி மாதிரி இருக்கும், அது வெளியே நம்ம அந்த சைடு யார் இருப்பாங்கன்னு நம்ம எட்டி பார்ப்போம். அதுக்கு பேர் தான் அது ஸ்பை ஹோல் கேமரான்னு சொல்லுவாங்க. ஸோ ஒய்டு ஆங்கிள் ஃபை ஹோல் இன்டோர். ஸோ டோரில் யூஸ் பண்ணிக்கிட்ட ஃபை ஹோல் கேமராக்கும் நம்ம கான்கேவ் லென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ரெண்டு லென்ஸ் பார்த்தாச்சு. இப்போது ரெண்டு லென்ஸோட கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் லென்ஸோட யூசஸ் பார்த்துருக்கோம், அது இமேஜ் ஃபார்மேஷன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம லென்ஸ் பார்க்க போகிறோம், லென்ஸ் ஃபார்ம்லாம் பார்க்கணும். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.